Warm welcome to Look and Eat channel. Hello viewers, இன்னைக்கு இந்த வீடியோல உயரமான மலைப்பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு வகை கிழங்க பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன இது கிழங்குன்னு சொல்லிட்டு செம்மறி ஆட்டுக்கால் இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லவே இல்ல. இதுக்கு பேர் ஆட்டுக்கால் கிழங்கு. சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த காயகற்ப மூலிகைகள்ல ஒன்றுதான் இந்த ஆட்டுக்கால் கிழங்கு. சித்தர்கள் இத ஆகாயராஜன்னோ முடவாட்டுக்கால் கிழங்குன்னோ ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு மண்ல வளராது. கடல் மட்டத்தில இருந்து 3800 அடிக்கு மேல் உள்ள மலைப்பாறைகள்ல தான் வளரும். இதுக்கு வேர்களும் கிடையாது. பாறைகள்ல இருக்க உலோக சத்துக்களான செம்பு, தங்கம், இரும்பு, கால்சியம், குறிப்பா பாறையில இருக்க சிலிக்காவை உறிஞ்சும் தன்மை இந்த முடவாட்டுக்கால் கிழங்குக்கு உண்டு. சித்தர்கள் இந்த முடவாட்டுக்கால தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டு வர உடம்பில் இருக்கும் வாதம், பித்தம், கபம் சம்பந்தப்பட்ட 4448 நோய்களும் சரி செஞ்சு உடம்ப சமநிலையில சரி செய்யுன்றதுதான் சித்தர்களோட வாக்கு. முக்கியமா மூட்டுகள்ல தோன்றும் வீக்கம் இருக்கும் இந்த வலிய சரி செஞ்சு மூட்டுகளுக்கு வலிமையும் கொடுக்குது. இந்த கிழங்க மனிதனோட கருவில இருந்து இறுதி வர மருந்தா பயன்படுத்தலாம். இது மூட்டு விலக்குக்கு மட்டும் இல்லாம கருப்பை வளர்ச்சியில தொடங்கி இடுப்பு வலி, கை கால் வலி, உடல் அசதி, புற்றுநோயை கூட போக்குது. நோயை சமன்படுத்தி உடலை பக்குவப்படுத்துது. மூட்டுவாதம் வந்து முடங்கி போனவங்களுக்கு இந்த கிழங்க சூப்பாகவோ லேகியமாகவோ செஞ்சு கொடுக்க மூட்டு வலி மற்றும் முடக்குவாதம் நீங்கி குணமடைறாங்க. மூட்டுவாதம் வந்தவங்க மட்டும் இல்லாம எல்லோருமே இதை பயன்படுத்தி பயன்பெறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லுக் அண்ட் ஈட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.